सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं मूषिकवाहनमोदकहस्तं श्यामलकर्णविलम्बिरशूद्रं वामनरूपमहेश्वरपुत्रविघ्नविनायकं पादनमस्ते. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். தினம் தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள், இறைவனுடைய வழிபாடு, இன்றைய நிறம், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல், இன்றைக்கி ஆன்மீக தகவலில் எத்தனையோ பேர் மகாலட்சுமி பூஜை பண்ணி சரஸ்வதி அம்பாவை வழிபட்டு, அதே போன்று பார்த்துட்டேன்னா அம்பாளை வழிபட்டு, இதே போன்ற இஷ்ட தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் ஆன்மீக தகவலில் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். நான் எங்கே போனாலும் சார் உங்களுடைய ஆன்மீக தகவல் ரொம்ப பிரமாதமாக இருந்துட்டுருக்கு, நான் அதை யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு ஷேர் பண்ணி விட்டாங்க, நான் அதை பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருக்குங்கிற அத்தனை பேரும் சொல்லும்போது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்து, இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது பஞ்சாங்க குறிப்புகள், இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளும். 9/11/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 23 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய உயர்வான சிந்தனைகள், நல்ல பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூட அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் சில நேரங்களில் யோசிச்சு செய்யும்பொழுது சில நேரங்களில் தடங்கள் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்துன்னு இருக்கும். அதுலேயும் அஸ்வின் நட்சத்திரத்துக்கிறவங்களுக்கு புதிய தொழில், தொழிலுக்குண்டான முன்னேற்றங்கள், பெயர் புகழ், அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மேலும் மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பக்திமயமான நாள், நிறைய விஷயங்களில் இறைவனுடைய வழிபட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவீங்க, நிச்சயமாக வெற்றி பெறுறதுக்குண்டான அற்புதமான நாள். இடமாற்றம், ரொம்ப நாளாக வீடு மாற்றலையே அப்படிங்கிற வருத்தப்பட்டு இருக்கிறவளுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் விசேஷ பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பில், இந்த கம்பெனியில் ரொம்ப நாள் இருந்தாச்சு, வேறு வேலை கிடைச்சா எனக்கு நன்னாக இருந்துருக்குமே, இந்த இடம் வேண்டாம், எனக்கு இது சரிப்படலை, இதோட உயர்ந்த அடுத்த நிலைக்கு இருந்தால் எனக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் இருக்கும், வெளிநாடு வேலை வாய்ப்பு கை கொடுக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமண பலன்கள் விசேஷ பலன்களாக இருக்கும். ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நண்பர்கள், சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவீங்க, நல்ல நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல செய்திகளை காதில் கேட்பீங்க, வீட்டில் யாருக்கேனும் விசேஷங்கள், கல்யாணம், சீமந்தம், இது போன்ற நல்ல விஷயங்களை காதில் கேட்கக்கூடிய அற்புதமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் தரும் விநாயகர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகள், நிறைய விஷயங்களில் சில நேரங்கள் ஒப்பீடு பார்க்கறது, அதாவது இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோம், இவா நம்ம கூட தான் இருந்தால், இன்றைக்கி பெரிய ஆளாயிட்டா நம்ம இப்படியே இருந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குறது, அதே மாதிரி வீட்டில் ஏதேனும் சின்ன சின்ன சண்டை வந்துடுது அப்படின்னு சொன்னால் அவளை வச்சு கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி கம்பேரிஷனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி இருந்துன்னு இருக்கும். இருப்பினும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு அடுத்த நிலைக்கு, அடுத்த நிலைக்கு தன்னுடைய வேலை வாய்ப்புலேயும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான முயற்சிகள் எடுப்பில் அந்த முயற்சிக்கேற்ற பலன்களை இறைவன் நிச்சயமாக கொடுப்பார். இன்றைய தினத்தில் ஒரு அதிசயமான செய்திகள், ஒரு மிராக்கலான விஷயங்கள்லாம் காதில் கேட்கறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறது, பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருட்கள் ஏதேனும் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். சில நேரங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அந்த கருத்து வேறுபாடுகள் மாலைக்கு மேலே ஒற்றுமையை கொடுக்கறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 4 நிறம் ப்ரௌன்.
வழிபாட்டுக்குண்டான தெய்வம். துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறையா நண்பர்கள் நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லுவான், இவன் வீட்டுக்காக வேலை செய்கிறதே இல்லை, பிறருக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான், இவன் கொடுத்து 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 மற்ற வாழ்லாம் நல்ல நிலைக்கு வந்துட்டுருக்கான், இவன் அப்படியே இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாள். இந்த மாதிரி பல நேரங்களில் அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் உதவிங்கிற எண்ணங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். சரி வேண்டாம், இனிமேல் நம்ம யாருக்கும் உதவி செய்யக்கூடாது நினைப்பில் அடுத்த நாளே பார்த்துட்டுலாம் உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கும். கடகராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பூர்வீக சொத்து, பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் ஏதேனும் கொடுக்கணும் வாங்கணும் அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் தடங்கள் இருந்தது, தடங்கள் போய் திருப்பி நன்மைகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டுருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு, இன்டர்வியூ அட்டன் பண்ண வாளுக்கு நல்ல நல்ல செய்திகளாக வரக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்த வாளுக்கும் நல்ல செய்திகள். விசா சம்பந்தமான பிரச்சனை இருக்க வாளுக்கு பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு விசேஷமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய காரியத்தில் சின்ன சின்ன தோல்விகள் இருந்த வாளுக்கெல்லாம் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துகிட்டு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு என்னடா பண்ணுவேன்னு வருத்தப்பட்டு இருந்தவா கூட யாராவது மூலமான உதவிகள் கிடைக்கும். நிறைய சிந்தனைகளில் பார்த்துட்டேன்னா இந்த பிஸ்னஸ் தொடங்கலாம், அதை தொடங்கலாம், இதை தொடங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இன்வெஸ்டர் யாராக இருந்தால் எனக்கு சௌரியமாக இருக்கும்னு வருத்தப்பட்டு இருந்த வாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். மனசில் நினைத்தது, கனவுகள் கண்டதெல்லாம் பலிதமாகும், அது நல்ல கனவுகள் பலிதமாகக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் போட்டிகள் வேலையிலையும் தொழிலையும் போட்டிகள் நீங்கள் முன்னேற விடாமல் அடுத்தவா பார்த்துட்டேன்னா திருஷ்டியின் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்களை பற்றி பேசுகிறதன் மூலமாகவோ கீழ்த்தணும்னு நினச்சிட்டு இருக்கா. இருப்பினும் போட்டி போட்டாலும் நீங்கள் தான் முதன்மையாக வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்களும் வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான தினமாகவும் அமைத்து கொடுக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் யோசனைகளில் பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமா, இந்த இடத்துக்கு வேலைக்கு போகலாமா வேண்டாமா, சொந்த பந்தம் வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா, இந்த மாதிரி இரட்டிப்பு சிந்தனைகள் மனசில் தோன்றின்னு இருக்கும். அது ஒரு குழப்பமாகவே அமைஞ்சிட்ருக்கும். அதனால் இன்றைக்கி எதை பண்ணுறதா இருந்தாலும் நண்பர்கள்கிட்ட அல்லது உங்கள்கிட்டான வெல்விஷர்கிட்ட அல்லது மனைவிக்கிட்ட தாயார்கிட்ட சகோதர சகோதரிகள்கிட்ட கேட்டுண்டு அவ எடுக்கக்கூடிய கருத்துக்களும் உங்கள் மனசில் தோணக்கூடிய நிச்சயமான கருத்துக்களையும் வச்சு செயல்பட்டல்னா நிச்சயம் நல்ல பலன்கள் இன்றைய தினத்தில் உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வாகனங்கள், பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம். வியாபாரிகளுக்கு அனுகூல்யமாக இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, அழகு கலை நிலையம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம், வேலை மாற்றம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, சுப்பிரமணியர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே, நினைச்ச காரியங்கள் நன்மையா முடியும். சில நேரங்கள் சில விஷயங்களை நோக்கி கோச்சுருப்பேன், அதாவது பழைய தொழிலில் நடந்த சில அனுபவங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இனிமே நடக்கப்படாது, யார்ட்டேனும் காசு வாங்கிட்டா என்னடா காசு கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்தில் கோபம் பட்டு போய் கோபத்தை தவிர்த்துக்கிறது சில நேரங்களில் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருந்துகிட்டு இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, அதே சமயம் கார்மெண்ட் சம்மந்தமாக, கிளாத் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். இரும்பு சம்மந்தமான தொழில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள், நண்பர்கள் கூப்பிட்டா நான் கோயிலுக்கு போனேன், நண்பர்கள் கூப்பிட்டா இந்த இடத்துக்கு போனேன், தெரிஞ்சவாளை பார்க்க போனால் அது அப்படியே பார்த்துட்டுலாம் ஊருக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி இடம் விட்டு இடம் மாற்றம் பிரயாணங்கள் பற்றி இந்த தினம் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பல நேரங்களில் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தாரை பற்றியும் தன் பூர்வீகத்தை பற்றியும் சொந்த பந்தங்களை பற்றியும் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய
அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு காரியம் நடந்துருது, அப்பா மனசில் நிறைவாக ஒரு காரியம் நடந்துருது, மனசில் நிறைவாக இந்த விஷயம் நடந்துருது அப்படின்னு சொல்லி மன நிறைவோடு இருக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா நிம்மதியிலையும் ஒரு சங்கடங்கள் அப்படின்னு சொல்லுவாள்ல, யாராவது ரொம்ப நிம்மதியாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று பேசிட்டா அப்படின்னு சொன்னால் அதுவே மனசில் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் இன்றைக்கி அதீதமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் தான் நடக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், குடும்ப சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம் திருப்திகரமாக அன்னோன்யமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் என்பது நிறையா இருந்துருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே சமயம் ஐடியில் வேலை செஞ்சுட்டுருக்குறா, கேமரா சம்மந்தமான வேலை செஞ்சுட்டுருக்கோம், அரசியல் இருந்துருக்குறவா, கலைத்துறையில் இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சில நேரங்கள் தடங்கள் இருந்த விஷயம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டானதாக மாறும். சில நேரங்கள் யாரேனும் நம்பி நம்மளுடைய சொத்து அல்லது நம்மளுடைய பொருளாதாரம் ஏதாவது கொடுக்கும்போது சற்று கவனமாக இருந்துருக்கிறவா, திருப்பி கொடுப்பாளா மாட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு. விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நடம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். அதாவது நிறைய வேலைகளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிச்சு யோசிச்சு ஒரு காரியத்தை பண்ணுறதோட அனுபவத்தில் எந்த காரியத்தை பண்ணாலும் நிச்சயமாக வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருக்கும். இன்ட்யூஷன், மனசில் தோணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவா, உங்கள் மனசில் தோணக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும். ஒரு நபரை பார்த்தோன்னே எங்கேயோ யார்ட்டையோ விட்ட பேசின மாதிரியே இருந்துருக்கேன், இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு சில நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மேலும் ஆலயங்களில் வேலை செஞ்சுட்டுருக்குறவா, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துருக்குவா, ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியராக இருந்துருக்குறவா, பைலட்டாக படிச்சுட்டுருக்கோம், பைலட்டுக்கு வேண்டி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இருந்துருக்கும். மருத்துவத்துக்காக படிச்சுட்டுருக்கோம், MBBS படிச்சுட்டுருக்கோம், MD படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய நினச்ச காரியங்கள்லாம் அப்படியே நடக்கும்பொழுது தனக்கோ அல்லது பிறருக்கு சொன்னதோ நடக்கும்பொழுது பெரிய அதிசயமாக இருக்குது, நான் மனசில் நினச்சேன் அது அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும். அதுவும் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் வாகனத்தில் போகும்போது வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. புதிய தொழில்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. தனுராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் நம்ம நினச்ச காரியங்கள்லாம் சில நேரங்கள் நடந்துடும், சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் தாமதமாகும்போது ஏன் நடக்கலை, ஏன் நடக்கலை, ஐயோ நான் எடுத்த காரியங்கள்லாம் இப்படி தான் தோல்வியாகிட்டே இருக்குது, ஒரு சில காரியங்கள் நடத்தும், ஒரு சில காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது, நான் எடுத்து வச்ச விஷயங்கள்லாம் பிறருக்கு தான் லாபமாக இருந்துருக்கேன்னு பல நேரங்கள் உங்களை நீங்களே சிந்தித்து கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு முயற்சி எடுங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. மேலும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினமாக அமைத்து கொடுக்கும். இரும்பு சார்ந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி துணி சார்ந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறவா, இடம் சார்ந்த வேலைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான தினம் மகர ராசி அன்பர்களுக்கு. பெண்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா குடும்ப சூழ்நிலையை நினச்சிட்டு இவா யாராக என்னை பற்றி பேசிட்டா, என் கணவர் என்னை பற்றி சொல்லிட்டா, இவங்க என்னை பற்றி சொல்லிட்டாங்கிற அஸ்யூம், அதாவது மனசில் தோணி தோணி அதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நமக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுட்டா தான் உண்டுன்னு சொல்கிறது. இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் ப்ரோன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, எந்த விஷயமாக இருந்தாலும் சிரமப்பட்டு ஒவ்வொரு தடையும் ஜெயிச்சு வருவேன். அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் புதிய முயற்சிகள் தவிர்த்துக்கிறது நல்லது. சொந்த பந்தங்கள் நல்லபடியான பேசுவா, நண்பர்கள் நல்லபடியான பேசுவா, சில நேரங்கள் அவா காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவா, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தவிர்த்து போயிடுறது. அதனால் இன்றைய தினத்தில் பொறுப்பாக ஒரு விஷயத்தை ஒப்படைக்கும் பொழுது இவங்களால் முடியுமா முடியாதா, எதுன்னு சும்மா நம்மக்கிட்ட பேசுகிறாளோ என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவாகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வீடு வாடகைக்கு வரலையே, இடம் வாடகைக்கு வரலையே அப்படின்னு கவலைப்பட்டுருந்த வாழ்க்கெல்லாம் நல்லபடியான ஆட்கள் வருவா, இடமாற்றங்கள் கை கொடுக்கும். இன்றைய தினத்தில் சில நேரங்கள் ரொம்ப நாளாக தடங்களாக இருந்த விஷயங்கள் சட்டுன்னு நடந்துடும், மன திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும். சிறு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது அவசியமாக இருந்தால் போகலாம், இல்லைனா வேண்டியதில்லை
அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டோட இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல பலன்கள் துணை நிற்கும். கூடிவர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைய தினம். நிறைய காரியங்கள் பிறர் மூலியமாக அந்த காரியத்தை சாதிச்சு கொள்வேன். சில நேரங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலையை 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக சகிச்சக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும், கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண பலன்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் தரும் இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு முயற்சிகள் பல விதத்தில் உதவிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப பாசிட்டிவான திங்கிங், நிறைய விஷயங்களை நான் ஜெயிச்சே தீர்வேங்கிற எண்ணங்கள் மனசில் தோறும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. மீனராசி என்பர்களுக்கு குரு அற்புதமான நிலையில் இருக்கங்காட்டி நல்ல மாற்றங்களும் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் தினம் தினம் பல நாமங்களும் பல விசேஷங்கள் பற்றியும் இறைவனுடைய வழிபாட்டை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். என்னை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் சொல்கிறார், சார் இந்த ஆன்மீக தகவலில் இதை நான் பண்ணினேன், எனக்கு நல்ல பலன்கள் கொடுத்தது. நீங்கள் அந்த யானை கண் வீட்டில் வைக்க சொன்னேன், நிறைய திருஷ்டி இப்போ மாறினதும், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நான் எல்லாமே ஜெயிச்சு வரதையும் என் கண் கூட பார்க்க முடியுது, எனக்குள்ளே நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை தருது. சரி, இன்றைக்கி எனக்கு ஏதேனும் புதுசாக சார் சொல்லுவாரா அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருப்பேன். அதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் நன்னாக இருந்தால் பற்றோம் அப்படின்னு சொல்ல முடியாது. தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், அதே மாதிரி மனைவிக்கு கணவர் நல்லா இருக்கணும். ஆக குடும்ப சௌக்கியமாகவும் சௌபாகியமாகவும் மாறுறதுக்கு என்ன பண்ணுறது? குடும்பத்தில் செல்வ செழிப்பு அவசியம் வேணும். அதுமாதிரி குழந்தை நல்லா பிடிக்கணும். எல்லாமே சேர்ந்து ஒரு கடவுள் வந்து கேட்டாராம் ஒரு பெண்கிட்ட, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு வரம் கேட்டாராம். அப்போ அந்த பொண் முதல்ல சொன்னாராம், கடவுளே கடவுளே, எனக்கு வந்து என்னுடைய குழந்தை முதல்ல நல்லா ஆரோக்கியமாக ஆயுள் பாவமாக இருக்கணும், அது போதுமாமா அப்படின்னு கேட்டாரான். அவன் நன்னா படிக்கணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம்னாலாம். ஓ சரிம்மா, அப்போது அது போதுமாமா அப்படின்னு கேட்டாரான். அவன் பெரிய இடத்துல வேலைக்கு போகணும், இந்த உலகத்தில் பெரிய ஒரு மனிதராக வரணும், ஒரு பெரிய விவிஐபியாக வரணும். ஓ அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம், அதோட போதுமாமா? இல்லை சாமி, அவனுக்கு நல்ல இடத்துல நல்ல பொண்ணாக, நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணாகவும், இவன் அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டாவும் நடக்கணும். ஓ அப்படியா, சரி அடுத்தது என்னம்மா அப்படின்னு கேட்டலாம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அவன் கீழே ஒரு 100 பேர் வேலை செய்யணும் சாமி. ஓ சரி, 100 பேர் வேலை செய்யணுமா, வேறு என்ன? அவன் வாழ்க்கையில் அழுகவே கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படியா, சரி அடுத்தது இதோட போதுமாமா அப்படின்னா, அதே மாதிரி நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் சாமி. சரி அடுத்தது யாருக்கு? என் கணவர் நல்லா இருக்கணும், அவர் பாவம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கார். ஓ அதோட போதுமாமா அப்படின்னு பார்த்தா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் சௌக்கியமாக இருந்தால் அதுவே போதும் சாமின்னு சொல்லலாம். அப்போ ஆக அவள் மனசில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கடுத்தது ஒன்று வேண்டுதல்கள் இருந்துகிட்டே இருக்குது. யாருக்காக? தனக்காகன்னு வேண்டலை, குழந்தைகளுக்காகவும், அதே மாதிரி கணவருக்காகவும், கணவர் வந்து மனைவிக்காகவும், குடும்பத்துக்காகவும் வேண்டாம். இந்த மாதிரி குடும்ப சௌபாகியமாக இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷ விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது குடும்ப சௌபாகியத்துக்காக ஒரு மாதுளை பழம். இந்த மாதுளை பழத்தை அழகாக எடுத்துட்டு மாதுளை பழத்தில் தேன் விட்டு தினம் தினம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சிவாகமத்தில் பார்த்துட்டேன்னா நைவேத்தியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நைவேத்தியத்துக்கும் அவ்வளவு பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா சங்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு பலன் இருக்குது, அன்னம் சுத்த அன்னம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு பலன் இருக்குது, பஞ்சாமிரதம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு பலன் இருக்குது, அதே மாதிரி எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் வர்ண சாதம்னு சொல்லுவோம் அதை நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு பலன் இருக்குது. இப்படி ஒவ்வொரு நைவேத்தியத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அதே போன்று இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய நைவேத்தியம் பார்த்துட்டோம்னா மாதுளை பழம். இந்த மாதுளை பழம் ரொம்ப விசேஷமான பலன்கள் சொல்கிறது. இந்த மாதுளை பழத்தில் தேன் விட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுல குடும்ப சௌபாகியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த நைவேத்தியம் பண்ண அந்த நைவேத்தியத்தை நம்ம குடும்பத்தில் எல்லோரும் உண்றது. இதை வந்து வாரியார் சுவாமிகள் சொல்வார், இது பேர் வண்டு எச்சில் அப்படின்னு சொல்லுவார். தேனுக்கு சுத்தமான தேவையின் நைவேத்தியம் பண்ணுறது குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும். எப்படி ஒரு தேன் வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு போய் எல்லா புஷ்பங்கள்லையும் உட்காந்து கடைசியில் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல வந்து அந்த தேனை நிரப்புதோ,
அதே போன்று அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிடும் பொழுது எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் கூடி ஒன்றா உட்காந்து ஒரு காரியத்தை பேசுவா, நிச்சயமாக அது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தோட ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சு ஒரே மாதிரி நிலையில் ஒவ்வொருத்தரும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் சொல்லலாம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் தரக்கூடிய நைவேத்தியத்தை பற்றி பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை இக்கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.